அருள் பெறுவதற்கு எது தேவை என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் ஜீவ தேவை ஜீவ ஜீவகாருண்யத்துக்கு தலைவராகிய ஞானிகளை பூஜை செய்யும் போது ஒரு பக்கம் நல்ல மனம் ஒரு பக்கம் அருள் நல்ல மனம் இல்லாண்டால் அருள் பெற முடியாது அருள் பெறுவதற்கு நல்ல மனம் வேண்டும் நல்ல மனம் வருவதற்கு அன்னதானம் செய்ய வேண்டும் நல்ல மனவருக்கு தினம் தியானம் செய்ய வேண்டும் அப்போ நல்ல மனம் எப்போ மாசுபடும் தீயோட பழகினால் நல்ல மனம் மாசுபடத்தான் செய்யும் இந்த காலத்து இந்த காலத்து இது பிழைக்க தெரியாமல் இருக்கு நாலு காசு வேணுயா எப்படியோ ஊர் எப்படியோ அடித்து காசு நாலு காசு சேர்த்து வச்சு அவனுக்கு புகழ் வரும்னு சொல்லுகின்றவோட பழகினால் நிச்சயம் நல்ல மனம் வராது பண்புள்ள மக்களோடு பழக பழகத்தான் நல்ல மனம் வரும் நல்ல மனம் வருவதற்கு பண்புள்ள மக்கள் பழகணும் ஜீவத்தைவுளோடு பழக வேண்டும் வன்மன கூட்டத்தோடு பழகினால் நல்ல மனம் வராது நல்ல மனம் இல்லை என்றால் அங்கே ஜீவத்தை இருக்க முடியாது ஜீவத்தை இல்லை என்றால் அறியாமை நீங்காது அறியாமை நீங்காவிட்டால் அருள் பெற முடியாது அருள் பெறுவதற்கு நல்ல மனம் வேண்டும் அதுக்கு பண்புள்ள மக்கள் தொடர்பு இருக்க வேண்டும் அதான் வள்ளுவன் சொன்னால் சிற்றினம் சேராமை பண்புள்ள மக்கள் தொடர்பு இல்லாமல் நல்ல மனம் வரவே வராது நல்ல மனம் இல்லை என்றால் அங்கே அருள் இல்லை அருள் இல்லை என்றால் ஜென்மத்தை கடைத்திட்ட முடியாது அருள் இல்லை என்றால் நச்சுத்தன்மை உடம்ப அருள் இல்லை என்றால் நச்சுத்தேகத்தை நீக்க முடியாது நச்சுத்தேகம்தான் மீண்டும் நரகத்துக்கு காரணமாக இருக்கும் நச்சுத்தன்மை நீக்கவில்லை அப்போ நல்ல மனம் பெறுவதற்கு நல்ல ஒரு நட்பு வேண்டும் நல்லவர்கள் ஞானிகள் அல்லது சான்றோர்கள் சாது சாது சங்கம் சன்மார்க்க சங்கத்தோடு சேர வேண்டும் சன்மார்க்கவரோடு சன்மார்க்கில் கொண்டு பழக பழக இப்படி ஒரு சன்மார்க்கியாக இருக்க வேண்டும் எப்படி சமா ஜீவகாருண்ய உள்ளவனாக இருக்க வேண்டும் சன்மார்க்கி என்பது ஜீவதை உள்ளவனாக இருக்க வேண்டும் ஜீவகாருண்ய உள்ளோடு நெருங்கி பழக பழக நல்ல மனம் வரும் நல்ல மனம் வர வர பிறருக்கு உதவி செய்வது என்ன வரும் பிறருக்கு உதவி செய்ய செய்ய பிற ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடையும் பிற ஆன்மாக்கள் மகிழ்ச்சி அடைய அடைய அறிவு தெளிவடையும் அறிவு தெளிவடை அடைய அடைய அருள் பெறுவோம் அருள் பொங்கு அருள் பெருகும் அருள் பெருக பெருக நச்சுத்தன்மை தீரும் அருள் பெருக பெருக நமக்கு எதிரி யார் என்று அறிந்து கொள்வார் அது எதிரியனா யார்னா நமக்கு நாமே எதிரியாக இருக்கிறோம் நமக்கு நாமே நமக்கு இந்த உடம்பே எதிரியாக இருக்கு நமக்கு இந்த உடம்பு எதிரியாக ஏன் மாறியது முன் செய்த வினை காரணமாக அப்போ நல்ல மனம் நல்ல மக்கள் தொடர்பு நல்ல சிந்தை இறக்க சிந்தை தயை பொருள் வெறி இல்லாதது ஜாதி வெறி இல்லாத மத வெறி இல்லை யான் என்று கர்வம் இல்லாத ஒரு இதயம் நல்ல மனம் எதுனா அங்கே ஜாதி வெறி இருக்க முடியாது நல்ல மனம் எதுன்னா அங்கே லோபித்தனம் இருக்க முடியாது நல்ல மனம் எதுன்னா மத யான் என்ற கர்வம் இருக்க முடியாது அங்கே இதயம் தூய்மை அடைந்தது விகார பொறாமை இல்லை வஞ்சனை இல்லை கோபம் இல்லை கொடுமை இல்லை இப்பேற்பட்ட இனம் அதே போ அப்பேற்பட்ட மனம் இல்லை என்றால் கடவுளை அடைய முடியாது அப்போ அதுக்கு என்ன உபாயம் ஒன்றே ஒன்று கொனைக்கேடு அற்றவன் திருவடியை பூஜை செய்தல் அவர் ராமலிங்க சாமியில் மாணிக்க வாசன் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசு பதஞ்சலி போன்ற முடிவனை பூஜை செய்தல் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.